ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹேவ் அண்ட் லேர்னிங்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் வீடியோஸில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் கம்பஷன் அண்ட் ஃப்ளேம் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னெல்லாம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே வந்து 6th and 7th சமச்சீர் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் டாபிக்ஸ் வைஸ் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் கம்பஷன்? ஸோ கம்பஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஏர் ஆர் ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் பேர்ன் ஆகுதோ, அப்படி பேர்ன் ஆகிறது மூலிமா அது ஹீட் அண்ட் லைட் எமிட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கம்பஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் ஃபியூவல்? ஸோ ஃபியூவல்ங்கிறது ஒன்றும் இல்லை, எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பஷன் அண்டர்கோ ஆகுதோ அதுதான் வந்து ஃபியூவல். ஸோ ஃபியூவல்ங்கிறது ஒரு எரிபொருள் மாதிரி. ஸோ இந்த ஃபியூவல் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, அதோட ப்ராப்பர்ட்டி அண்டு நேச்சரை பொறுத்து 3 types ஆஃப் கிளாஸிஃபை ஆகுது, லைக் சாலிட் ஃபியூவல், லிக்விட் ஃபியூவல், கேஸ் ஃபியூவல். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கவுடங்க், கோல், ஃபயர்வுட், இது எல்லாமே வந்து சாலிட் ஃபியூவல்ஸ். கெரோசின், பெட்ரோல் வந்து லிக்விட் ஃபியூவல். எல்பிஜி, கோல் கேஸ், நேச்சுரல் கேஸ், பயோகேஸ், இது எல்லாமே வந்து கேஷியஸ் ஃபியூவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ்? ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ்லாம் ரெடிலி வந்து கம்பஷன் அண்டர்கோ பண்ணுமோ அதுதான் வந்து கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இதே நான் கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சில சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன தான் வந்து ஃப்ளேம்க்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணாலும் சிலது வந்து கம்பஸ்ட் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா பேப்பர், ஸ்ட்ரா, வுட், மேட்ச் ஸ்டிக்ஸ், இதெல்லாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நான் கம்பஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர். ஸோ ஒரு ஃபியூவல் வந்து ஹீட் ஆகும்போது ஒரு மினிமம் டெம்பரேச்சரில் தான் வந்து அது வந்து ஃபயர் கேட்ச் ஆகும். ஸோ அந்த ஒரு மினிமம் டெம்பரேச்சர் தான், அந்த லோவஸ்ட் டெம்பரேச்சர் தான் வந்து நம்ம இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பஷன்ஸ் இருக்குது, அது என்னென்னா, ஸ்பான்டேனியஸ், ரேப்பிட், ஸ்லோ, இன்கம்ப்ளீட். ஸோ ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஹீட் எனர்ஜி இல்லாமல் தானாகவே வந்து சில சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், ஒயிட் பாஸ்பரஸ் வந்து ஏரில் வச்சா, ரூம் டெம்பரேச்சரில் ஏரில் வச்சாலே வந்து டக்குன்னு ஃபயர் பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி தானாக வந்து கம்பஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பான்டேனியஸ் கம்பஷன். ஸோ நேம்லேயே இருக்குது, ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பான்டேனியஸ்னால் தானாகவே கம்பஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேப்பிட் கம்பஷன். ஸோ ரேப்பிட் கம்பஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னா அது வந்து ரேப்பிடாக வந்து பேர்ன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பஷனை தான் வந்து ரேப்பிட், அதாவது ஃபாஸ்ட் கம்பஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா, பர்ஸ்டிங் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ், கேம்ஃபர், மெக்னீஷியம் ரிப்பன் இன் ஏர், கேஸ் இன் பேர்னர், கெரோசின் இன் ஸ்டவ். ஸோ இதெல்லாமே வந்து ரேப்பிடாக வந்து கம்பஷன் நடக்கும். ஸோ அதனால் இதை ரேப்பிட் கம்பஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப் வந்து ஸ்லோ கம்பஷன். ஸோ ஸ்லோ கம்பஷனுங்கிறது பேர்லேருந்தே நமக்கு தெரியும், எந்த ஒரு கம்பஷன் வந்து ஸ்லோ ரேட்டில் நடக்குதோ அதை ஸ்லோ கம்பஷன்னு சொல்வோம். ஸோ இந்த கம்பஷன் அப்போ நமக்கு வந்து லோ ஹீட் அண்ட் லைட்டு தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ எப்படி ஃபுட்டு வந்து மேனோட பாடியில் ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதோ அது வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்லோ கம்பஷன். ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் என்னென்னா, கார்போஹைட்ரேட்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட் எனர்ஜி வந்து எமிட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்லோ கம்பஷனுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன். ஸோ இன்கம்ப்ளீட் கம்பஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நேம்லேருந்தே நமக்கு தெரியுது, சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இல்லாதனால அந்த கம்பஷன் வந்து பாதியிலே நின்று போகிறதா வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன். ஸோ இப்போ கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடாக வந்து மாறும் எப்போ அப்படின்னா, இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடந்திருந்தாதான். ஓகே, ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ ஸ்லோ கம்பஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன். ஸோ இந்த ரஸ்டிங் அப்போது அயன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜி ரிலீஸ் பண்ணும், பட் இந்த ப்ராசஸ் வந்து உடனே நடக்காது, நமக்கே தெரியும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு அயன் வந்து ரஸ்ட்டு ஆகும். ஸோ இது வந்து ஸ்லோ கம்பஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து, வாட் இஸ் கெலோரிஃபிக் வேல்யூ? ஸோ கெலோரிஃபிக் வேல்யூங்கிறது என்னென்னா, ஃபியூவல்ஸில் முக்கியமாக இருக்கிறது வந்து என்னென்னா, ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ கம்பஷன் அப்போது இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ ஹீட் இவால்வ் ஆகும். ஸோ அப்படி வர இதை தான் வந்து நம்ம கெலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் வாட் இஸ் லிக்விட் ஃபியூவல். ஸோ லிக்விட் ஃபியூவல்ங்கிறத நமக்கு தெரியும், பெட்ரோல், கெரோசின், டீசல் இதெல்லாமே வந்து பெட்ரோலியம்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ எத்தில் ஆல்கஹால் கூட லிக்விட் ஃபியூவல் தான். நெக்ஸ்ட் வந்து கேஷியஸ் ஃபியூவல். ஸோ கேஷியல் ஃபியூவல்ங்கிறது வந்து சில கேஸஸ் லைக் மீத்தேன், கார்பன் மோனாக்சைட், ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து ஈஸிலி கம்பஸ்டபிள். சம் நேச்சுரல் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ், கோல் கேஸ், வாட்டர் கேஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கூட கேஷியஸ் ஃபியூவலுக்கு எக்ஸாம்பிள். வாட் இஸ் எல்பிஜி? ஸோ எல்பிஜிங்கிறது நம்ம டொமஸ்டிக் சிலிண்டர் தான். ஸோ எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் வந்து லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சிலிண்டரில் உள்ள கேஸ் தான் இந்த எல்பிஜி. ஸோ இதோட மிக்சர் என்ன? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்பிஜியில் என்னென்ன இருக்குன்னா ப்ரொப்பேன் 15%, பியூட்டேன் 85%, லிக்விஃபைட் அண்டர் ப்ரெஷர். ஸோ இதுதான் வந்து எல்பிஜியோட காம்போசிஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை கெலோரிஃபிக் வேல்யூ இருக்கும். ஸோ ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்பேன் வந்து 15%, பியூட்டேன் வந்து 85%. வாட் இஸ் பயோகேஸ்? ஸோ கோபர் கேஸில், கோபர் கேஸ் நமக்கு தெரியும், கவுடங்க்லேருந்து எடுக்கிற கேஸ் தான் கோபர் கேஸ். ஸோ அந்த கோபர் கேஸில் வந்து மிக்சர் ஆஃப் மீத்தேன் அண்ட் ஈத்தேன் வந்து இருக்குது. ஸோ இந்த கோபர் கேஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வில்லேஜஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கேட்டில்ஸ்க்கு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அங்கே இருக்கனால அங்கேருந்து வந்து அந்த கேஸ் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் கோபர் கேஸ் தான் வந்து நம்ம பயோகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோபர் கேஸில் என்ன இருக்குது அப்படின்னா மீத்தேன் அண்ட் ஈத்தேன் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின்ங்கிறது ஒன்றும் இல்லை, கோல் அண்ட் டீசல் இதெல்லாம் பேர்ன் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து ஒரு சஃபகேட்டிங் அண்ட் கரோசிவ் கேஸ், அதாவது ஒரு பாய்சனஸ் கேஸ். ஸோ பெட்ரோல் என்ஜின்ஸில் இருந்து வெளியே வர்றது சில கேஷியஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து வெளியே வரும். ஸோ இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபரும் நைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆயிரும். ஸோ அப்படி ஆகும்போது அந்த ஆசிடாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆசிட் ரெயின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வர ஆசிட் ரெயின் வந்து க்ராப்ஸ்க்கு, செடிக்கு அண்ட் பில்டிங்ஸு, சாயில்க்கெல்லாம் இப்போ வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இதுதான் வந்து ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயினோட காம்போசிஷன் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இது ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்கிறது என்னென்னா அட்மாஸ்ஃபியர், எர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது தான் நம்ம குளோபல் வார்மிங் சொல்கிறோம். ஸோ இதனால் என்னாகும் அப்படின்னா போலார் கிளேஷியஸில் ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து சீ லெவல் ரைஸ் ஆகிடும். ஸோ சீ லெவல் ரைஸ் ஆனால் ஆப்வியஸாக நமக்கு வந்து ஃப்ளட்ஸ் வந்துடும் கோஸ்டல் ஏரியாஸில். ஸோ இதுதான் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்னா எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் உள்ள க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த டாப்பிக்கான க்வெஷ்சன்ஸ் தான், இன்னும் வேறு டாப்பிக்கில் நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.